இவர்களை நான் பெற்றேனோ அப்படி என்று கேட்கிறார் இந்த கேள்வி அதிகப்படியான பாரத்தின் மிகுதியினால் வந்த கேள்வி மோசையை வழிநடத்தி செல்லும்படியாக கத்த சொன்னார் ஆனால் இந்த ஜனங்கள் அநேக சமயங்களிலே மோசைக்கு ஒரு பெரிய பாரமாகிவிட்டார்கள் மோசையை பார்த்து அநேக நேரம் கேள்வி கேட்டார்கள் மோசையின் மீது கல்லெறிய வேண்டும் என்று நினைத்தார்கள் இப்படி அநேக நேரங்களிலே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் முறுமுறுத்ததை மோசை பார்த்தபோது அது மோசையால் தாங்கக்கூடாத பாரமாகிவிட்டது அந்த பாரத்தின் நிமித்தம்தான் இந்த கேள்வி கேட்டார் இவர்களை சுமந்து கொள்ளு சுமந்து செல்லும்படி எதற்காக என்னை அழைத்தீர் எதற்காக எனக்கு சொன்னீர் இவர்களெல்லாம் நான் பெற்றேனோ என்று கேட்டார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் பாரங்களின் நிமித்தம் கேள்விகள் எழும்புகிறது பாரத்தின் நிமித்தம் கர்த்தரைப் பார்த்து நாம் சில நேரங்களில் கேள்வி கேட்டு விடுகிறோம் என்னை எதற்காக இந்த பூமியில் படைத்தே என்னை எதற்காக உயிரோடு வைத்திருக்கிறேன் நான் எதற்காக இந்த பாரத்தை சுமந்து செல்ல வேண்டும் இப்படி பலவிதமான கேள்விகளை பாரத்தின் நிமித்தம் நாம் கேட்கிறோம் ஆனால் மோசேக்கு கத்தர் ஒரு பதிலை வைத்திருந்தார் மோசேக்கு அதற்கு ஒரு தீர்வையும் கத்தர் சொன்னார் நீ மாத்திரம் இந்த பாரத்தை சுமக்க தேவையில்லை எழுபது மூப்பர்களை கொண்டு வந்து நிறுத்து உன் இருக்கிற ஆவி அவர்கள் மேலும் வைப்பேன் அவர்கள் உன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வார்கள் என்று மோசைக்கு ஒரு தீர்வு சொன்ன தேவன் இன்னைக்கு உங்களுடைய பாரங்களுக்கு ஒரு தீர்வு வைத்திருக்கிறார் உங்களுடைய பாரத்தை நீங்களே சுமக்க தேவையில்லை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க கத்தன் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் உங்களுடைய பாரங்களை எடுத்துக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே நீங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள் பயப்படாதிருங்கள் அடையாதிருங்கள் ஜபிப்போமா தகப்பனே அநேக நேரம் நாங்களும் பாரத்திலிருந்து பார்த்து கேள்விகள் கேட்டு விடுகிறோம் ஆனால் எங்கள் பாரத்தை நீக்குகிற தேவன் நீரப்பா மோசையின் பாரத்தை நீக்கினது போல் உங்களுடைய பிள்ளைகளின் பாரத்தை நீக்குவீராக கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துன்னு சொன்னீங்களா உங்கள் உங்கள் மேலே பாரத்தை வைத்து விடும்போது அவர்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறக்காக ஸ்தோத்திரம் ஒரு தீர்வை கொண்டு வரப்போகிறக்காக ஸ்தோத்திரம் கத்தர் அற்புதங்களை செய்யப்போகிறக்காக ஸ்தோத்திரம் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக பெரிய காரியங்களை கற்று செய்யப்போகிறக்காக ஸ்தோ